उपभीतिनम उद्भवन्तम् सृजगत् पुण्य फलम् त्रिदण्ड हस्तम् शरणागत स्वार्थवाहमेडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् அஸ்வத் குருபரம்பராயே நமஹ. இந்த ரெண்டாம் அத்தியாயம் நாலாவது பாதத்துல முதல் அதிகரணம் இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, அந்த உற்பத்தி எப்படிப்பட்ட உற்பத்தி, ஜீவன மாதிரியா அல்லது ஆகாஷம் முதலானவைகள் மாதிரியா அப்படின்னு கேட்டு, ஆகாஷம் முதலானவைகள் மாதிரி தான் சுரூபம், அதுவே உற்பத்தியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் பண்ணிட்டேன் மூணு சூத்திரங்கள் நாடு. அதற்கு பேர்ல இப்போ இந்த இந்திரியங்கள் எவ்வளவு அப்படின்ட்டு விசாரம் பண்ண போறேன். ஏன் அப்படின்னாக்கா எல்லாம் ஸ்ருதிகள் தான். ஸ்ருதிகள் என்ன பண்றதுன்னா, ஒரு சமயம் ஏழுன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல, ஒரு இடத்துல பதினாலுன்னு சொல்லுவோம், ஒரு இடத்துல பன்னெண்டு பதினொன்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் ஸ்ருதிகள் விதவிதமா சொல்றது, ஸ்ருதி ஸ்மிருதிகள் தான். இப்படி ஸ்ருதி ஸ்மிருதிகள்லாம் விதவிதமா சொல்லவே அதுல சந்தேகம் வந்துடுறது, சந்தேகம் வந்துடுறது. இன்னும் சில பேர் வந்து கர்மேந்திரியங்களே கிடையாது அப்படின்லாம் சொல்றாரு. வைசேஷிகா அவள்லாம் கர்மேந்திரியமே கிடையாது, ஞானேந்திரியமே போர்மே அவைகள் தான் இருக்கு அப்படின்னு அவ சொல்றாரு. இப்ப வந்து நமக்கு ஞானேந்திரியம் அதாவது ஞானத்தை உற்பத்தி பண்ணணும், ஞானம் நமக்கு பிறக்கணும், அதுக்கோசரம் உபகாரம் பண்ணக்கூடிய இந்திரியங்கள் அஞ்சு இந்திரியங்கள், கண்ணு நாக்கு மூக்கு தோல் காது. கண்ணு சக்ஷரேந்திரியம், நாக்கு ரசனேந்திரியம், மூக்கு கிராணேந்திரியம் வாசனையை தெரிஞ்சுக்கிறது, தோல் வந்து ஸ்பர்சனேந்திரியம் சுகேந்திரியம் அப்படின்னு சொல்லுவோம், காது சுரோத்திரேந்திரியம், எப்படி அஞ்சு இந்திரியங்கள். இதுல கண்ணால் நம்ம ரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும், நாக்குனால சுவையை தெரிஞ்சுக்க முடியும், ருச்சி தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கிராணேந்திரியம் இருக்கே மூக்கு, அது வந்து வாசனையை தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி தொகு இருக்கு பாருங்க, தொடுதல் உணர்ச்சி தொடுறது அதை தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி ஸ்ரோத்திரேந்திரியம் என்ன பண்றதுன்னாக்க சப்தத்தை தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி அஞ்சு விஷயங்களான ஞானம் உற்பத்தியா இருந்தது. அதுக்கப்புறம் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, இதுக்கு அந்தரேந்திரியம் அப்படின்னு பேர். இந்த அந்தரேந்திரியம் என்ன பண்றது அப்படின்னாக்க நமக்கு வந்து எல்லா இந்திரியங்களுக்கும் இந்த மனசு முக்கியம். ஏன்னா ஒருத்தர் தொடறான்னு வச்சுக்கோங்க, என் மனசு ஒருத்தர் தொடும்பொழுது அந்த தொகிந்திரியத்துல என் மனசுல ஐக்கணும், அப்பதான் என்னால் அறிந்து கொள்ள முடியும் இவ வந்து தொடரா என்ன அப்படின்னு. ஒவ்வொரு இந்திரியும் அப்படிதான், ஒருத்தர் பேசுற ஒருத்தரை பார்த்துட்டே இருக்கும், நான் ஒருத்தரையே பார்த்துட்டு இருப்பேன், என் மனசு எங்கேயோ போயிருந்துன்னு வச்சுக்கோங்க. நீங்க நான் யார பாக்குறனோ அவன் என்ன பண்ணா நமக்கு தெரியாது, நான் எரிச்சிருந்தேன் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும். அத மாதிரி இத வந்து மனசு சேர்ந்தாதான் எந்த சப்தத்தையுமோ எந்த ருச்சியையுமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியறது மனசு சேர்ந்தாதான். அதனால இந்த அஞ்சு இந்திரியங்கள் அது மனசு இது பண்றது. அதே மாதிரி கர்மேந்திரியங்கள், கர்மேந்திரியம்னாக்க ஞானேந்திரியம் ஞானத்தை நமக்கு பிறக்கணும், ஞானம் நமக்கு பிறக்கணும், அதுக்கோசம் உபகாரகமா இருக்குது ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள்னா இந்த உடம்பு வேலை செய்யணும் இல்லையோ, அது கை கால் அந்த மாதிரி வந்து இது சொல்றோம் பாருங்க, அது பேசுறமை வாகிந்திரியம், நேற்று கூட பார்த்தோம் சத்பூர்வகத்வா வாசகான் வாகிந்திரியம். அதன் பிறகு நம்ம வந்து விசர்ஜனம் பண்றோம், அதாவது சிறுநீர் கழிக்கிறது, மல விசர்ஜனம் இதெல்லாம், அதுக்கு உபயோகப்படுற பாயுவிந்திரியம்னு பேரு. அதன் பிறகு உபஸ்தேந்திரியம்னு பேரு, இது வந்து பிரஜனனேந்திரியம் சொல்வார், அதாவது குழந்தைகள் பெற்றுக்கிறோமோ இல்லையோ அதுக்கு உபயோகப்படுற இந்திரியங்கள். இந்த மாதிரி அஞ்சு இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள். இது வந்து முதல்ல முதல்ந்து வாக்கு, ரெண்டாவது கை, மூணாவது கால், நாலாவது பாயு, அதுக்கப்புறம் உபஸ்தம். இந்த அஞ்சு இந்திரியங்கள், இந்த பத்து இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு அப்படின்ட்டு இருக்கு.
இந்த பத்து இந்திரியங்களுக்கும் மனசு சேர்ந்தாதான் எதுவும் சரியா அமையும். மனசு சரியா அமையுதுன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே சரியா அமையாது. ஆகையினால இந்த பத்து இந்திரியத்துக்கு மேல ஒரு படியில மனசுன்னு ஒண்ணு நிக்கிறது. இது சித்தாந்தம், இதுதான் சித்தாந்தம். ஆனா வேதத்துல என்ன இருக்குன்னா, சில இடங்கள்ல ஏழு இந்திரியங்கள்னு சொல்றது, சில இடத்துல எட்டுன்னு சொல்றோம். அது இந்திரியம் சொல்லாம, இந்திரியம் சொல்லாம ஏழா எட்டா அப்படின்லாம் அது கணக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் சொல்றதெல்லாம் இப்ப இதுக்கு என்ன சொல்றது, இருக்கு அர்த்தம் என்ன சொல்றது அப்படின்லாம் சந்தேகம் வந்துருது. ஏழுன்னு சொல்றதா, ஆறுன்னு சொல்றதா, பத்துன்னு சொல்றதா, எட்டுன்னு சொல்றதா, இப்படி எல்லாம் சந்தேகம் வந்துருது. ஏன்னா ஸ்ருதி அதை மாதிரி நமக்கு சொல்லிட்டு போயிடுச்சு, ஸ்ருதி நமக்கு சொல்லிட்டு போயிடுது. அந்த ஸ்ருதி அப்படி சொல்லிட்டு போயிடுதே, அதுக்கு ஏத்த மாதிரிதான் நாமும் அந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக நிர்ணயம் பண்ணும். அதனால இப்போ எத்தனை இந்திரியங்கள்னாக்கா, பூர்ணபக்ஷி ஏழு இந்திரியங்கள் தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ஏன் அப்படின்னா, முண்டகோபுரத்துக்கு ஒரு வாக்கியம் சொல்லிட்டு போயிடுச்சு, சப்தைமே லோகாஹ ஏழு ஜனந்தி பிராணாஹ உபாசையாஹ நிகிதா சப்த சப்த அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த இந்த மாதிரி நம்மளால அனுபவிக்கப்பட வேண்டிய புலன்கள் அத வந்து ஏழு இருக்குது. ஏழு வந்து நம்ம தூங்குற சமயத்துல கூட ஹதய குகையில உட்கார்ந்துட்டு இருக்குது, இதெல்லாம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்குது. குகாசியா இவைகள்லாம் ஏழு ஏழு இந்திரியங்கள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஏழு ஏழு இருக்குது. அது ஏழு ஏழு பதினாலுன்னு சில பேர் சொல்லிடுறா, அந்த மாதிரி இல்ல. ஒவ்வொரு புருஷ பேதம் ஒவ்வொருத்தனுக்கும் ஏழு ஏழு இருக்கு அப்படின்னுட்டு சொல்றா. அப்படின்னா ஏழுன்னு சொல்றையே அது எப்படி அப்படின்னா, காது இப்ப சொன்ன மாதிரியோ ஞானேந்திரியங்கள் அஞ்சு, அது காதால சப்தத்தை கேட்கணும், தோளால உணர்ச்சி தொடு உணர்ச்சியை தெரிஞ்சுக்கணும், அது கண்ணால ரூபத்தை பார்க்கணும், நாக்கால சுவையை தெரிஞ்சுக்கணும் ருசியை, அதுக்கப்புறம் கிராணத்தினால வாசனையை தெரிஞ்சுக்கிறோம், அதன் பிறகு புத்தி ஞானம் அப்படின்னுட்டு அது ஒண்ணு. கடைசியா இருக்கிறதுன்றது மனசு, மனசு அந்த மனசானது ஏழா ஆயிடுறது. அதனால இந்த ஏழு தான் இந்திரியம் அப்படின்னுட்டு இவா சொல்ற, பூர்வபக்ஷிகள் சொல்றாரு. அதனால இந்த ஏழு தான் இந்திரியங்களே, இவைகள் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கடவுள் சொல்றது, யதா பஞ்சாபதிஷ்டந்தே ஞானானி மனசாசக புத்திசன விசேஷேத தாமாஹு பரமாங்கதி அப்படின்னு கடவுள் சொல்லிட்டு போறது. அதாவது அஞ்சு அஞ்சு ஞானங்கள், ஞானேந்திரியங்கள், அது அந்த இந்திரியங்கள் என்ன, அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு பாருங்க மனசு, அது புத்தின்னு ஒண்ணு. இந்த ஏழு எப்போ பரமாத்மாவை தவிர்த்து வேற எதுலையுமே அது சிந்தனை போலையோ, இந்த ஏழும் பரமாத்மாவை தவிர்த்து வேற எதுலையுமே போகாம இருக்கணும். அவதிஷ்டந்தே அதுதான் அந்த மாதிரி, வேற எந்த சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது. கண்ணால இவ்வளவு அழகா இருக்கா, என் குழந்தை எப்படி இருக்கு, இந்த வஸ்திரம் நல்லா இருக்கு, இந்த மாதிரி சிந்தனை இல்லை. பெருமானுடைய தெய்வம் உங்களுக்கு கிரகம் எப்படி இருக்கு, பெருமானுடைய தாத்து எப்படி இருக்கு, இந்த மாதிரி சிந்தனைகள் தான் என்ன பகவத் விஷயமாகவே போகணும். கீர்த்தைய முரவேக்கம் அப்படின்லாம் சொல்ற முடியும். எல்லா இந்திரியங்களும் பகவானையே நினைக்கணும், பகவானுகிட்டயே எல்லாம் லயிச்சு இருக்கணும். அந்த மாதிரி யாருக்கு இருக்கோ, யாருக்கு இருக்குதோ அவனுக்குதான் பரமாகதி மோட்சம்ன்றதே கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால ஏழு இது, அது மாத்திரம் இல்ல பரமாங்கதி அப்படின்றது, கதி இருக்குது அடையிறது அப்படின்னு இருக்கு. இந்த உடம்புல எதுவும் இல்லாம இங்கே இருந்து கிளம்பி போறது,
இவன் எப்ப கிளம்புறானோ இந்த உடம்ப விட்டுட்டு கிளம்புறான் பாருங்க ஜீவன், அப்போ இந்த அஞ்சு இந்திரியங்கள் மனசு என்ன ஞானம் என்ன அதுவும் அவனோடய கிளம்பி போறது. ஏன்னா நம்ம அர்ச்சிராதிகதையெல்லாம் வரப்போறது அதெல்லாம் சொல்ல போறோம். அந்த அர்ச்சிராதிகதையெல்லாம் இவன் போற சமயத்துல அங்க இருக்கிற ஆதிவாகிகள் இருக்கா பாருங்க, அவன்லாம் இவனை எழுந்தரோட பண்ணிட்டு போவான். அந்த சமயத்துல இவன் பேசலாம், சம்வாதம்லாம் இருக்கு அங்க. அடுத்து பேசணும்னாக்க அப்ப இந்திரியம் இருக்கணுமே, பூத சூக்ஷ்மம் இருக்கணும், உடம்பும் இருக்கு, உடம்பினுடைய சூக்ஷ்மமான தசை இருக்குது, அந்த மாதிரி இந்திரியங்களும் இருக்கு, அதெல்லாம் இருக்குன்னா அங்க சொல்லப்போம். அது உபநிஷத்து சொல்றது அது. ஆகையினால இந்த இந்திரியங்களோட கூடையும் மனசோட கூடையும் ஞானத்தோட கூடையும் இவன் கலவி போறான் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த ஏழு தான் இங்க இருக்கு இந்திரியங்கள்ன்றது, மீதி எதுவும் கிடையாது. அதனால கர்மேந்திரியம் நீங்க அஞ்சு சொல்றீங்களே அதெல்லாம் கிடையாது அப்படின்னு இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவா இந்த உபகாரம் உடம்பு கூட தான் நமக்கு உபகரிக்கிறது. இந்த உடம்பு இருக்குதே, முதுகு இருக்கு, நமக்கு தலை இருக்கு, எல்லாம் உடம்பு எத்தனை அவயவங்கள் இருக்கு. இந்த அவயவங்கள்லாம் உடம்பு நமக்கு எவ்வளவோ உபகாரமா இருக்கு. சரீர மாத்தியம் கூட தர்மசாதனம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கோசரம் சரீரத்தை ஒரு இந்திரியமா ஒத்துக்குமா, அதை ஒத்துக்க மாட்டேன். அதனால இது வந்து லோகத்துல எல்லாமே இந்திரியங்கள் இல்லை, உபகாரம் உபகாரம் பண்றது, நமக்கு தேவையான உபகாரங்களை இவைகள்லாம் பண்றது. அதுக்கோசரம் எல்லாத்தையும் இந்திரியமா சொல்ல முடியாது. இவன் கிளம்பும் போது இவனோட ஏழு சேர்ந்து போறது, அதனால அதான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றது அது. இன்னும் சில இடத்துல எட்டு கிரகம்லாம் சொல்லியிருக்குது அது, அதனால எட்டுன்னு சொல்றது. அதுல என்ன அப்படின்னாக்கா தலையில வந்து ஏழு இந்திரியங்கள் இருக்குதான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கீழே ரெண்டு இருக்கு. இத மாதிரி என்னென்னவோ சொல்ற, இப்ப சொன்னமே ஏழு, அப்புறம் வாக்கு இருக்கு, கர்மேந்திரியங்கள் அஞ்சு, அது ஒரு ஏழு, ஏழஞ்சம் பன்னெண்டு, இன்னும் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பேதம் சொல்லி இருக்கிறது, பிரிச்சு பிரிச்சு சொல்லி பதினாலுலாம் கூட சிலதெல்லாம் இருக்கு. அதனால ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான் பூர்பக்ஷி, நீங்க பதினாலோ எட்டோ பன்னொன்னோ பதினொன்னோ எதை வேணாலும் சொல்லுங்க, மொத்தத்துல ஏழுன்றதுதான் சரி. ஏன் அப்படின்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடக்கி இருக்கலாம். அதெல்லாம் அடக்கி வச்சுட்டோம்னாக்கா ஏழுன்றதுதான் இவன் வந்து கிளம்பச்ச, இந்த உடம்ப விட்டுட்டு இவன் கிளம்புற சமயத்துல அந்த ஏழு தான் இருக்கு. ஏழு இருக்கிறதுனால இவனுக்கு ஏழு இந்திரியங்கள் தான் உடம்பு கிளம்புற சமயத்துல, உடம்பு விட்டு கிளம்பச்ச, அதனால ஏழு இந்திரியங்கள் தான். பதினொன்னு பதினாலு அந்த மாதிரிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமாக இருக்கும். சித்தாந்தமும் அது கிடையாது, பதினோரு இந்திரியங்கள் தான். ஏன் அப்படின்னாக்க நமக்கு வந்து புத்தின்னு ஒண்ணு சொன்னப்ப அது இந்திரியமா நாங்க ஒத்துக்கல. ஞானம்ன்றது இந்திரியம் என்ன, அது இந்திரியமா கிடையாது. அதனால முதல்ந்து அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள், இன்னொன்னு மனசு. இந்த பதினோரு இந்திரியங்கள் தான் இங்க இருக்கு. இந்த பதினோரு இந்திரியங்கள் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் வந்து இதுல சொல்ற கீதையில அத சொல்றக்க சொல்லச்ச, இந்திரியா அடுத்த செய்ய கஞ்ச பஞ்சசேந்திரிய கோச்சராக இந்திரியாணி தச ஏகம் ச, இந்திரியங்கள் பத்து இன்னும் ஒண்ணு சேர்த்துட்டு பதினொன்னு அப்படின்னு சொல்ற. அதனால விஷ்ணு புராணமும் அத மாதிரி சொல்லிட்டு போயிருச்சு. அது என்ன சொல்லிட்டு தேஜசா அணி இந்திரியான் யாகோ தேவா வைகாரிகாதச அப்படின்னுட்டு அவ சொல்றார். விஷ்ணு புராணத்துல சொல்றது பத்து அப்படின்னுட்டு, அதுல ஏகாதசம் மனசாஸ்திர ஏகாதசம் பதினோராவதாக மனசுன்னு ஒண்ணு இருக்கு. ஆக பதினோரு இந்திரியங்கள் தான்னுட்டு ஸ்பஷ்டமா இருக்கு. சரி, இப்ப நாங்க ஏழுன்னு சொன்னமே, அந்த ஏழு தான் இவனோட கிளம்புறதுன்னு சொன்னமே, வாஸ்தவம் ஏழு தான் இவனோட கிளம்புறது. ஏன்னா உடம்புல இந்த உடம்புக்கு தான் அது உபகாரகமா இருக்கு கர்மேந்திரியங்கள்,
கர்மேந்திரியங்கள் இருக்கே உடம்புக்கு உபகாரம். நாம் பேசணும், பேசணும்னு எனக்கு நாக்கு முக்கியம், வாக்கிந்திரியம், வாகிந்திரியம் முக்கியம், அதனால வாகிந்திரியம் உபயோகப்படுறது. என்னால நான் ஒரு வஸ்து எடுத்து வைக்கணும், அப்ப எனக்கு கை முக்கியம், அந்த கையில இருக்கக்கூடிய பாணி இந்திரியம் அப்படின்றது எனக்கு முக்கியம், அதனால அதை நான் வந்து உபயோகப்படுத்திக்கணும். கால் அது மாதிரி நடக்கிறதுக்கு இப்படி அஞ்சு இந்திரியங்களும் அது அது காரியத்தை இந்த உடம்புல பண்ணணும். அதுக்கோசரம் இவைகள்லாம் தேவை. அதே இந்த உடம்பே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த இந்திரியங்கள்லாம் எதுக்கு நமக்கு தேவை? போகச்சா அந்த அஞ்சு அஞ்சு இந்திரியங்கள் வராது. வேற என்ன வரும்னா மனசு வரும், மீதி அஞ்சு இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் வரும், ஆறு இந்திரியங்கள். ஞானம்ன்றது எப்பொழுதும் வரும், அதனால ஏழு இந்திரியங்கள் தான் நம்ம கிளம்பச்சா வர்றது. அந்த உத்தேசத்தை வச்சிருந்து ஏழுன்னு சொல்லித்து ஸ்ருதி, அதை வச்சுட்டுதான் ஏழுன்னு சொல்லித்து கடோபநிஷத்து. மொத்தத்துல இது பத்து இந்திரியங்கள்ன்றத அது இல்லைன்னு சொல்லல. ஏழுன்னு சொல்றது வந்து எதுக்குன்னாக்க இந்த ஒரு காரணத்துக்கு அவசரம் தான், கிளம்புறது. இந்த உடம்ப விட்டு கிளம்புற சமயத்துல உடம்புல சம்பந்தமான அஞ்சு இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள், உடம்பு வேலை செய்யும், அதுக்கு உபகரிக்கிற இந்திரியங்கள் அஞ்சு இந்திரியங்கள். அந்த அஞ்சு 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 இந்திரியங்களும் இங்கேருந்து கிளம்பச்ச அது வர்றது கிடையாது, அது வர்றது கிடையாதுன்றதுனால அது தள்ளிட்டு மீதி மனசு வரும், அப்புறம் ஞானேந்திரியங்கள் அஞ்சு வரும். அதுக்கோசரம் சொல்றது. ஆகையினால ஏழு இந்திரியங்கள்ன்றது தவறு, ஏழு இந்திரியங்கள் தவறு. அத மாதிரி அதிக சங்கி சொன்னா கூட அதுவும் ஏதோ ஒரு உத்தேசத்தை வச்சு சொல்றது. அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுன்னா எல்லாம் அவாந்தர பேதங்கள், உட்பிரிவுகளா இருக்கும். உட்பிரிவுகளை வந்து பிரதான பிரிவுகளா நம்ம எடுத்துக்கவே கூடாது. உட்பிரிவுகள் உட்பிரிவுகள் தான், அது அதுக்குள்ளேயே ஒண்ணுக்கு ஒண்ணு 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 நாலு எட்டு பத்துன்னு இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து எல்லாமே பேதம் சொல்ல முடியாது, பேதம் சொல்லக்கூடாது. பொதுவா நம்ம மனுஷன் அப்படின்னு சொல்றோம், தலை ஒரு ஒரு பாகம் சொன்னோம். ஏன் தலை ஒரு பாகம்னு சொன்ன? தலை கேசம் இருக்கு, மண்டபோடு இருக்கு, உள்ளுக்குள்ள மூளை இருக்கு, நரம்பு இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் அது தலையில உட்பிரிவு. உட்பிரிவு மொத்தத்துல தலைன்றது ஒண்ணுதான், அதுல எத்தனையோ உட்பிரிவுகள் இருக்கலாம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து தலைன்னு சொல்லுவோம். அது ஒரு அவயவம், சிரக அப்படின்னு சொல்றோம். அதனால ஒரு அவயவம் சொல்றதுக்கு அது வந்தது. மொத்தத்துல அது உட்பிரிவுகள்லாம் வச்சுட்டு உடம்புல இத்தனை அவயம் இருக்கு அப்படின்னா பிரிச்சுட்டே போனோம்னாக்க எவ்வளவு வேணாலும் சுருண்டு போகலாம். ஆகையினால இந்த பத்து ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள் ஒரு மனசு, இப்படி பதினொன்னு இருக்கிறது தான் சித்தாந்தம். இது ஸ்ருதி சொல்றது. தசைமே புருஷே பிராணாக ஆத்மிகாதசா அப்படின்னு பதினோரு இந்திரியங்களாக சொல்றது. அந்த மாதிரி கீதையும் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுது, விஷ்ணு புராணமும் அப்படி சொல்லிட்டு போயிடுது. ஆகையினால இந்த பதினோரு இந்திரியங்கள்ன்றது தான் சித்தாந்தமே தவிர்த்து அதுக்கு பேர்ல அதிகமா வந்து பதினாலுன்னு சொல்றதோ ஏழுன்னு சொல்றதோ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சித்தாந்தம். இது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ இந்த அதிகரணத்தை சேர்க்கலாம், தீப சுத்திய சேர்க்கிறார். பத்த கதே விசேஷிதத்வாச்ச அப்படின்னு சூத்திரம். இந்த சூத்திரத்துல ஏழு அப்படின்னு பூர்வபக்ஷி ஆரம்பிக்கிறோம். கிம் இந்திரியாணி சப்தைவ உத ஏகாதசேதி சம்சயா, இந்திரியங்கள் ஏழுதானா அல்லது பதினொன்னா அப்படின்னு சந்தேகம். சப்தைவேதி பூர்வபக்ஷ, ஏழு இந்திரியங்கள் தான் ஏவகாரம் போட்டான், ஏழு இந்திரியங்கள் தான் அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன்னாக்கா சப்த பிராணா பிரபவந்தி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்றது. ஏழு இந்திரியங்கள் பிரவகிக்கிறது, பிரபவிக்கிறது, உற்பத்தியாகின்றன அப்படின்னு இருக்கு. இத்தியாதிஷு சப்தானாமேவ ஜீவேன சக சஞ்சார சிரவணார், இந்த ஏழு தான் ஜீவனோட கூட சஞ்சரிக்கிறது அப்படின்னுட்டு அங்க ஓதப்பட்டிருக்குது.
அதனால ஓதுகிறார்கள். அது அது மாதிரி யதா பஞ்சாவதிஷ்டந்து ஞானானி மனசாசக புத்திஷ்ட அப்படின்னு கடவுள் சொல்றது. அதனால இங்கேயும் ஏழு தான் தெரிகிறது. இது சப்தானாமீத யோக காலே ஞானானீதி விசேஷத்துவாச்ச. யோக காலத்துல, யோக காலத்துலன்னாக்க இவன் வந்து இது பண்றான், யோகங்களை அனுஷ்டிக்கிறான். யோகத்தை அனுஷ்டிக்கிற சமயத்துல ஏழு தான் அப்படின்னு இருக்கு. ஞானங்கள்னா ஏழு தான், இந்திரியங்கள்னா, அதாவது ஞானானின்னா ஞானத்துக்கு உபகாரகமா இருக்கக்கூடியவைகள், அவைகள் ஏழு தான் அப்படின்னு விசேஷத்துவாச்சு விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஸ்ரோத்ராதீனி ஞானேந்திரியானி மனஹ புத்திஸ்தேதி சப்தைவ ஏழு தான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து ஸ்ரோத்ராதீனி ஞானேந்திரியாணி வாகாதீனி ச கர்மேந்திரியாணி மன இது ஏகாதச, மன இது ஏகாதச இப்படி இருக்கு. அதுல பதினோரு இந்திரியங்கள் வந்துருச்சு. இப்போ கதம் வாக் ஹஸ்தாதீனாமபி ஸ்ரோத்ராதிவத் காரியபேதேன ஜீவோபகரணத்துவ அவிசேஷா. இங்க வந்து ஞானேந்திரியம் அஞ்சுன்னு ரெண்டு பேரும் ஒத்துன்னு இருக்கோம். வேதாந்தியம் ஒத்துக்கிறான், ஏழுன்னு சொல்றானே, அல்லது பைசேஷிகன் சொல்ற மாதிரி ஆறு அப்படின்னு சொல்றதும் அவனும் ஒத்துன்னு இருக்கான். அவன் என்ன ஒத்துண்டான் அப்படின்னாக்க, இது வந்து கேட்கறது, காதால கேட்கறது, இத மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் காரியம் இருக்கு. அததுக்கு காரிய பேதம், காதால கேட்கறதுன்றது அது வந்து ஸ்ரோத்ரேந்திரத்தினுடைய கர்மா, அதனுடைய வேலை. அதே கண் பார்க்கறதுன்றது கண்ணால அப்படின்றது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரியம், அந்த காரியத்தை வச்சுட்டுதான் நாம என்ன பண்றோம், பேதத்தை சொல்லிட்டு இருக்கோம். அத ரெண்டு பேரும் ஒத்துக்கும், நைஜாயகனும் ஒத்துக்கிறான், நாமனும் ஒத்துக்கிறோம், எல்லாரும் ஒத்துட்டு இருக்கோம். அதனால அஞ்சியோ ஆறோ அல்லது ஏழோ ஒவ்வொன்றத்துக்கும் நீ பேதம் வச்சுட்டு இல்லையோ, ஒவ்வொன்றத்துக்கும் நீ பேதம் வச்சுட்டு இருக்க, அந்த பேதத்தை வச்சிருந்தானே நீ இது பண்ற. அதே மாதிரிதான் கை அப்படிங்கிறது காரியங்களை பண்றது, வேலைகளை செய்யறது, அதனுடைய காரியம் வேற. பாதம், அதனுடைய காரியம் வேற. வாக்கு, அதனுடைய காரியம் வேற. அதனால ஒவ்வொருத்தனுடைய ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய காரியங்களும் பின்னமா இருக்குது. அதனால காரிய பேதம்ன்றது ஞானேந்திரியங்களுக்கும் உண்டு, அத மாதிரி கர்மேந்திரியங்களுக்கும் உண்டு. ஏன்னா லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொன்றத்துக்கும் பேதம் இருக்கு, ஒவ்வொன்றத்துக்கும் பேதம் இருக்குது. காரிய பேதத்தை வச்சுட்டு எப்படி ஞானேந்திரியங்களை நீ கற்பிக்கிறியோ அல்லது சித்தமா சொல்றியோ, அத மாதிரிதான் கர்மேந்திரியங்கள் கூட அந்த உடம்புல இருக்கக்கூடிய காரிய பேதங்கள், அதை வச்சுட்டு அஞ்சு இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு நாங்க வந்து ஸ்மிருதி புரஸ்தரமா சொல்றோம். ஸ்மிருதி, ஸ்மிருதி இதெல்லாம் சொல்றத வச்சு நாங்க சொல்றோம். அதுல என்ன பேதம் இருக்கு, என்ன விரோதம் இருக்கு அப்படின்னு கேட்கிற சூத்திரக்காரர். அதனால சொல்ற வாக் அஸ்தாதீனாம, வாக்கு என்ன, அஸ்தம் கை, ஆதிசத்துவத்தினால மீதி மூணு இந்திரியங்கள், இவைகள்லாம் ஸ்ரோத்ராதிவது காரிய பேதேன ஜீவோபகரணத்துவ அவிசேஷா. ஜீவ உபகரணமா இருக்கிறதுல அவிசேஷா, பொதுவா ஜீவ ஜீவனுக்கு இந்த ஞானேந்திரியங்கள்னா எப்படி உபகரிக்குமோ அந்த மாதிரி கர்மேந்திரியங்கள்னா கூட உபகரிக்கின்றன. ஆகையினால ரெண்டும் பொதுவா இருக்கு, ரெண்டும் பொதுவா இருக்கிற ஒரு இந்திரியத்தை ஒத்துப்பேன், ஒரு இந்திரியத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது தவறு இல்லையா. அதனால ஞானேந்திரியமும் முக்கியம், கர்மேந்திரியமும் முக்கியம் அப்படின்னு சாதிக்கிற சூத்திரக்காரர், ரெண்டுமே முக்கியம்தான். ஆகவே பதினொன்னு தான் ஒத்துக்கணும், அது அஞ்சு இது அஞ்சு மனசு ஒண்ணு பதினொன்னு. அதனால ஜீவ உபகரணத்துவ விசேஷா சுதி தசேமே புருஷே பிராணா ஆத்மைகாதச அப்படின்னு இருக்கு. இமே தச பிராணாக பத்து இந்திரியங்கள், பத்து இந்திரியங்கள் இருக்கு.
பத்து இந்திரியங்கள் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, ஆத்மீகாதச ஆத்மான்றது மனசுன்னு அர்த்தம். தத்த ஆத்ம சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஆத்மானாக்க ஜீவாத்மாவை சொல்லும், பரமாத்மாவை சொல்லும், உடம்ப சொல்லும், மனச சொல்லும். பகவத்கீதையில நிறைய இடத்துல இந்த ஆத்ம சப்தத்தை மனசு சொல்றதாகவும், உடம்ப சொல்றதாகவும், ஜீவாத்மாவை சொல்றதாகவும், பரமாத்மாவை சொல்றதாகவும் பிரயோகம் பண்றிருக்க. அந்தந்த இடத்துக்கு அனுகுணமாக, சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ற. ஆகையினால இந்த இடத்துல ஆத்மீகாதச அப்படின்னு சொல்றது இந்த இத மனசு சொல்றது. அதனால பயனோர் இந்திரியங்கள். அதே மாதிரி இந்திரியான தசைக்கஞ்ச அப்படின்னுட்டு கீதா வசனமும் இருக்கு. இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதிபியா, ஸ்ருதிகளும் சொல்றது, ஸ்மிருதிகளும் சொல்றது, இவைகள் அனைத்துமே இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு. பதினொன்னு தான் சொல்லியிருக்கு, ஏழுன்னு சொல்லல. சரி, அப்புறம் வாகாதீன ஜீவ, சரி இப்ப ஏழுன்னு தானே சொல்லித்து, ஏன் ஏழுன்னு சொல்லித்து? அத வந்து பதினொன்னே சொல்லிட்டு போறதானே. ஏன் ஸ்ருதி ஏழுன்னு சொல்லித்துனாக்க அதுக்கு சாதிக்கிறார். வாகாதீனாம் ஜீவேன சக கமனாபாவா, கர்மேந்திரியங்கள்லாம் உடம்புக்கு தான் உபகரிக்கிறது, ஞானத்துக்கு உபகரிக்கல. நான் வேலை செய்யணும், வேலை செய்யணும்னாக்கா அது கை கால் முதலானவைகள்லாம் அந்த வேலை செய்யறதுக்கு உபகரிக்கிறது அந்த இந்திரியங்கள்லாம். அது இந்த உடம்பு இருக்கிற பரியந்தம் தான். அந்த உடம்பே நஷ்டமா போயிடுச்சே, தேக வியோகமே ஆயிடுச்சே, உடம்பையே விட்டுட்டான்னாக்கா அப்பதான் உத்கிராந்தி உண்டாருது. நம்ம இந்த உடம்பை விட்டுட்டு கிளம்புறோம், அந்த உடம்பையே விட்டுருவே. அந்த இந்திரியங்கள்லாம் ஜீவனோட கூட கலந்து போறதில்லை. கர்மேந்திரியங்கள் மட்டும் ஜீவனோட சேர்ந்து போறதில்லை. அது சாதிக்கிறார். வாகாதீனாம் ஜீவேனசக கமனாபாவாது, ஜீவனோட கூட அவைகள் கிளம்பி போறது கிடையாது. அதனால சப்தானாமேவ பிரயாண காலே கதிசிரவணம், ஏழு பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனசு ஒண்ணு, புத்தி ஒண்ணு, இந்த ஏழு ஒண்டிதான் ஜீவன் இங்கேயிருந்து கிளம்பிச்சு அவனோட சேர்ந்து போறது. விரஜாநதி போயிடுச்சு அதெல்லாம் கூட போயிடும், எல்லாம் அந்த பிராகிருதமானவைகள்லாம் போயிடுறது. அப்ராகிருதமானது அங்க போய் நிற்கும். அதனாலதான் அங்க உடம்பு உண்டா இல்லையான்னு இஷ்டப்பட்டா அப்ராகிருதமா உடம்பு எடுத்துக்கலாம் மோட்சதையில, இஷ்டப்படலையா உடம்பு உடம்பே இருக்காது இவனுக்கு அப்படின்னு சித்தாந்தம் சாதிக்க போறார் அதுக்கு நாலாம் அத்தியாயத்துல. அதனால பிரயாண காலே சுத்தானாமே பிரயாண காலே கதிசிரவணம், இந்த உடம்ப விட்டுட்டு கிளம்பிச்ச இவைகள் ஏழு தான் போறது இவனோட சேர்ந்து. யோக காலே விசேஷத்துவம், யோகம் யோகம் பண்ற சமயத்துல விசேஷத்துவம், ஞானேந்திரியானாம் மனசக தத்விருத்தி ரூப புத்தேஷ்ட பிராதான்யாது, ஞானேந்திரியங்கள் மனசுக்கு, ஞானேந்திரியங்களுக்கு மனசுக்கு அந்த மனசுனுடைய விருத்தி வியாபாரம், வியாபாரம் தான் புத்தின்னு இங்க சொல்றது. இந்த ஏழுத்துக்கும் பிராதான்யம் இருக்குது. பிராதான்யம் நம்ம வந்து அஷ்டாவதானம் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க, அஷ்டாவதானம் மாதிரி கோயிலுக்கு போய் பிரமாணம் சேவிக்கிறோம். பெருமாளை சேவிக்கிற சமயத்துல சாத்து முறை பண்ற, சாத்து முறை பண்ணச்ச ஆச்சரியமான வேத கோஷம், அத மாதிரி அத்தியாபக கோஷ்டி பிரபந்த கோஷ்டி ரெண்டும் சாத்து முறை சொல்ற. அப்போ நம்ம சொல்றது யார பத்தி? பெருமாளை பத்தி தானே நம்ம சாத்து முறை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வாக்கு இருக்கு பாருங்க, சப்தம், அந்த சப்தம் வந்து வாயால வருது, அத காதால கேட்டு இருக்கோம். சப்தத்தை காதால கேளுங்கோ, பெருமாளை கண்ணால சேவிச்சுருங்கோ, அட்டாவதானம் பண்ற மாதிரி இப்போ அவதானம் பண்ணணும். கண்ணால பெருமாளை சேவிச்சுண்டு அந்த கோஷ்டியில வர்ற கானங்களுக்கே வேத கோஷம், பிரபந்த கோஷம், ஸ்ரீவைஷ்ணவருடைய நாம கோஷங்கள் இதெல்லாம் காதால கேட்டுண்டு இதெல்லாம் யோக காலத்துல அந்த மாதிரி பண்ணணும். யோக காலத்துல என்ன பண்ணணும்? பகவானையே நினைச்சிட்டு இருக்கணும், பகவத் கதைகளையே கேட்கணும், பகவானையே கீர்த்தனை பண்ணணும். நாக்கு அதுக்குதானே, அது மாதிரி துறந்து திருத்துறையே முகழ்ந்து போறங்கோ, பெருமாளுடைய பிரசாதங்களை முகழ்ந்து போறங்கோ, புஷ்பம் திருத்துழாய் இத மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதுலேயே போகணும். இதுதான் யோகத்துல பிராதான்யம். இந்திரியங்களுக்கு வேலை இருக்கா இல்லையான்னு கேட்டு தாத்பரிய சுவாமி தயாரிக்கிறார். இந்திரியங்களை அடக்கணும், எப்படி? வேலையே பண்ண விடாம அடிக்கக்கூடாதோ,
கண்ணு பார்க்காம இருக்க கூடாது, காது கேட்காம இருக்க கூடாது, எல்லாத்தையும் அடிக்கிட்டா என்ன ஆகும்னா, பெருமாள் சேவிச்சு விட கண்ணை மூடி போட்டானா என்ன பண்றது, ஒரு பகவானை பத்தி ஒருத்த பேசிச்சு அதை காலை மூடினு போயிட்டானா என்ன பண்றது. அதனால அப்படி இல்லை, இந்திரியங்கள் வேலை செய்யணும். எதுல பரமாத்மா விஷயமா வேலை செய்யணும், ஜீவாத்ம விஷயத்திலயோ லௌகீக விஷயங்கள்லயோ போகக்கூடாது. அந்த மாதிரிதான் இந்திரியங்களுடைய காரியம். அதுதான் இங்க சொல்றிருக்க பெருமாள். அதனால இந்திரிய நிகிரகம்ன்றது இதுதான். அதனால பிராதான்யம் வந்து இவைகளுக்கு இருக்கு. அந்த இந்திரியங்கள், மனசு, அந்த மாதிரி மனசனுடைய செயல், அதுதான் இந்த புத்தின்றது. இந்த ஏழும் பகவானை நினைக்கிறதுக்கு யோக காலத்துல அதுதான் பிரதானமா இருக்கும். நான் கையை நான் என்ன பண்ண போறேன், பெருமாளை பார்த்தா கை கூப்பிடணும், பெருமாள் எழுந்து உடனே எழுந்து நிற்கணும், அதுக்கெல்லாம் தான் கை காலெல்லாம் உபயோகப்படும். அதே பெருமாளை சேவிக்கிற சமயத்துல வாழ்ந்திரியம் இது பண்ணலாம். ஆனா யோக காலத்துல மௌனம் முக்கியம், மௌனம் முக்கியம். பேசக்கூடாது, ஓன இறைச்சல கேட்கக்கூடாது. இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆறாம் அத்தியாயத்துல பகவத்கீதையில பெருமாளுடைய சாதிக்கிறார் எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும், என்ன நல்லா இருக்குன்னுட்டு. அதனால அந்த கிரமத்துல இருக்கணும். அதுக்கோசரம் சொல்றது இது, யோக காலே விசேடி சப்தஞ்ச ஞானேந்திரியான மனசக தத்வத்த ரூப புத்தேச பிராதான்யா. இந்த ஏழுக்கு தான் பிராதான்யம் இருக்குது. அதே வாகேந்திரியத்துக்கோ கைக்கோ காலுக்கோ நிவர்த்திக்கோ அல்லது உபசத்துக்கோ எதுவுமே காரியம் கிடையாது. அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம், யோகம் பண்ற சமயத்துல நம்ம இத மாதிரி கை காலத்துலாம் ஒண்ணும் காரியம் இல்லையே, எப்பொழுதும் தியானத்துல யோக தசையிலேயே பெருமாளை சாட்சாத்கரிக்கணும். அதுக்குதான் நம்ம பண்றது. அதுக்கு ஞானேந்திரியங்கள் தான் முக்கியம். அந்த ஞானேந்திரியங்களை ஒரே கிரமத்துல கொண்டு போறதுக்கு மனசு முக்கியம், அதனுடைய செயல் முக்கியம். அதனால ஏழு பிரதானமா சொல்லப்பட்டது. இது பூர்வபக்ஷ சூத்திரம், சப்த கதே விதேடு தத்வாச்ச அப்படின்றது. அது வாய்க்கிறார் சூத்திரார்த்தஸ்து சப்த கதே தத்வாச்ச சப்தானாமேவ கதிஸ்ரவணா. ஒரு பட்சம் ஆட்சேபிக்கிறோம், ஏழு தான், ஏழுக்கு தான் இங்க கதி இருக்குது. இங்கேந்து போறது ஜீவனோட சேர்ந்து போறதுன்றது ஏழு தான் அப்படின்ட்டு இருக்கு. அதனால ஞானானி பஞ்ச, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, மனசு ஆறு, புத்தி ஏழு. இது விசேடி தத்துவாச்ச இந்த மாதிரி ஸ்பஷ்டமாகவே சொல்லிட்டு போயிடுச்சு ஸ்ருதி. ஆகையினால தானி சப்த இவ, ஏழு தான் இவைகள், இந்திரியங்கள் ஏழு தான் அப்படின்னு பூர்வபக்ஷம். சித்தாந்த சூத்திரம் அஸ்தாதயஸ்து ஸ்திதே அதோ நைவம். நைவம் இது கிடையாது, ஏழு இந்திரியங்கள் தான் அப்படின்னு நீ சொன்னியே, ந ஏவம் இவ்வாறு அல்ல, ஏழு இந்திரியங்கள்ன்றது கிடையாது. ஏன் அப்படின்னா ஸ்ரோத்ராதீனி ஞானேந்திரியாணி பஞ்ச, வாக் அஸ்தாதீனிச்ச கர்மேந்திரியாணி பஞ்ச, மனசு இது ஏகாதச பயனொன்னு தான். ஞானேந்திரியங்கள் அஞ்சு, கர்மேந்திரியங்கள் அஞ்சு, மனசு ஒண்ணு, பயனொன்னு தான். ஏன் அப்படின்னா இந்த ஹஸ்தாதயஸ்து கை கால் முதலான அஞ்சு இந்திரியங்கள் சொல்றமே அவைகள்னா ஸ்திதே. ஸ்திதே என்ன அர்த்தம், உடம்பு இருக்கிற சரீரே ஸ்திதே, சரீரம் இருக்கிற சமயத்துல இந்த அஞ்சு இந்திரியங்களும் உபகரிக்கும். சரீரமே போயிடுத்துன்னா அந்த இந்திரியங்கள் உபகரிக்காது, அதெல்லாம் தேவையில்லாதுங்க, அதெல்லாம் போயிடும், சரீரத்தோடய அதெல்லாம் போயிடும். மீதி இந்த ஞானேந்திரியம் அஞ்சும் மனசும் புத்தியும் தான் இவனோட சேர்ந்து வரும், இவைகள் வராது. அத சொல்ற தத்ர ஸ்ரோத்ராதீனி ஜீவேன சக ஷரீராந்தர கவனேபி, இன்னொரு உடம்புக்கு போச்சதும் சரி கச்சந்தி வா. ஏன்னா இன்னொரு உடம்புக்கு போற சமயத்துல ஒரு திரண ஜல்லூபான்னு ஒண்ணு, திரண ஜல்லூபான்னுட்டு ஒரு சின்ன ஜந்து, அது என்ன பண்ணோம்னாக்க ஒரு ஒரு புல்ல உட்கார்ந்து இருக்கும், ஒரு புல் மாதிரி ஒரு ஸ்தாவரம் இருக்கும், அந்த செடியில உட்கார்ந்துட்டு இருக்கும். ஒரு இதுல இருக்க இன்னொரு இதுக்கு அது போனாலும் வச்சுக்கோங்க, தன்னுடைய முதல் ரெண்டு காலால அந்த முன்னாடி இருக்கிற இன்னொரு கிளையோ இன்னொரு செடியோ அதை பிடிச்சுட்டுரும், பிடிச்சுட்டு இந்த பின்னாடி ரெண்டு காலை அதன் பிறகுதான் விடும்.
அதை புட்டு தான் இதை விடாது. அப்ப என்ன ஆகிறது, இந்த ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போகச்சு ஜீவன் அப்படிதான் பண்றான். இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்கு போனவன், இந்த உடம்ப புட்டு இருக்கச்ச இந்த உடம்புல இருந்து இன்னொரு உடம்பா புட்டு இத விட்டுடும். இப்ப போற சமயத்துல இன்னொரு உடம்புலயும் இந்திரியங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் ஞானேந்திரியம் இல்லை, அதுல என்ன இருக்கு, கர்மேந்திரியங்கள் இருக்குது. ஏன்னா இங்கே ரெண்டு கை இருக்குது, இந்த ரெண்டு கையோட இன்னொரு கை உடம்புல போனா நாலு கையா அவனுக்கு வரும். அது அதனால இவனுக்கு வந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்மேந்திரியங்களை அவன் உபயோகப்படுத்திப்பான், அதனால இந்த இந்திரியங்களை விட்டுடுவான். இந்த இந்த உடம்புல இருக்கக்கூடிய அஞ்சு கர்மேந்திரியங்களையும் விட்டுட்டு இன்னொரு உடம்பு போச்ச அந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்மேந்திரியங்களை தான் உபயோகப்படுத்திப்பான். ஞானேந்திரியன்றது அப்படி கிடையாது, அது வந்து உடம்புனால வர்றது இல்லாது, அதனால அதான் உணர்ச்சி வேகம் தான் அது, அதனால அது கிடையாது. அந்த சரீராந்தர கவனேபி கச்சந்தி, இவைகள்லாம் போகும், ஞானேந்திரியங்கள்லாம் போகும். வாகஸ்தாதீனி கர்மேந்திரியானுக்கு அந்த மீதி அஞ்சு இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள், வாக்கு கை கண் கால் கால் இந்த மாதிரி அஞ்சும் சுஸ்திதே ஷரீரே சரீரே உடம்பு இருக்கச்சேதான், உடம்பு இருக்கச்ச அந்த அஞ்சு இந்திரியங்கள் உபயோகப்படும். தேனைய சக உற்பத்தி விநாச யோகினி, உடம்பு உற்பத்தி ஆகச்ச கை காலு இதெல்லாம் நமக்கு வருது இந்திரியங்கள். அதே மாதிரி இந்த உடம்பு போயிடுச்சுன்னா அதோடைய நாசத்தை அடைஞ்சிடும். உடம்பு எப்போ உற்பத்தி ஆகுதோ அப்போ கர்மேந்திரியங்களும் உற்பத்தி ஆகின்றன, எப்போ உடம்புக்கு நாசம் வருதோ அப்போ கர்மேந்திரியங்களும் நாசத்தை அடைகின்றன. ஆகையினால கர்மேந்திரியங்கள் வந்து கதியில வராது, இங்கேயாவது மோட்சத்து கிளம்புறானே அப்போ இவைகள் வராது, வராததுனால அங்க ஏழுன்னு சொல்லிச்சு. உண்மையிலேயே இருக்கிறது பதினொன்னு தான், அது ஏன் பதினொன்று விசேடித்து சொல்லித்து அப்படின்னு அந்த ஏழு சொல்லித்துனாக்க, முதல் காரணம் யோகத்தை அனுஷ்டிக்கச்ச இந்த ஏழு தான் முக்கியமா நமக்கு பிரதானமா இருக்கும், இது ஒரு காரணம் சொன்னார். அடுத்தது இந்த உடம்பை விட்டு கிளம்புற சமயத்துல அந்த ஏழு இந்திரியங்கள் தான் நமக்கு கூட வரும், ஏழு தான் கூட வரும், அதனால சொல்லித்து. அஷ்டாதிகள்ல பிரதானம் கிடையாது யோகத்துல, அதே மாதிரி இது கிடையாது. அது பகவத்கீதையில சொல்லச்ச முதல் ஆறு அத்தியாயத்தினால ஞானியின் கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் விவரிச்சு சொல்ற, அந்த கர்மயோகத்தை கூட ஞான யோகத்துல போய் அது முடியணும், அது முடியச்ச கர்மாவுக்கு பிராதான்யத்தை தள்ளி விடுறது. கர்மாவனால உண்டாகக்கூடிய ஆத்ம ஞானம் ஞான யோகம், அந்த ஞான யோகம் கூட கர்மயோகமே ஞான ரூபமா மாறிடும். ஏன்னா ஞானத்துக்கு தான் முக்கியத்துவம், ஏன்னா இது ஞான காண்டம், இந்த பிரம்ம காண்டம்ன்றது ஞான காண்டமா இருக்கு. ஞான காண்டம் என்ன பண்ணணும், நமக்கு ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்கு ஆத்ம சாட்சா்காரம் உண்டு பண்றதுக்கு பரமாத்ம சாட்சா்காரம் உண்டு பண்றதுக்கு கடைசியில மோட்சத்தை அனுபவிக்கிறதுக்கு இது ஞானீக வேத்தியம். இது அதனாலதான் ஞானம்தான் உபாயம் அப்படின்னு சொல்லிட்டார் பாஷ்யக்காரர். அதாவது தேசிகன் வந்து உபாய விபாகாதிகாரத்தை சாய்க்கிறார், உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் சாய்க்கிட்டார். அதனால கர்மான்றது ஒரு உபகாரகம் தான், இந்த உடம்பு கர்மேந்திரியங்களும் உபகாரங்களா இருக்கும். ஆனால் ஞானேந்திரியங்கள் எவ்வளவு உபகரிக்கிறதோ அவ்வளவு உபகரிக்கிறதுன்றது ஞானே கர்மேந்திரியங்களுக்கு கிடையாது. லௌகிகமான கர்மாக்கள் அனுஷ்டிக்கணும், வைதிகமான கர்மாக்கள் அனுஷ்டிக்கணும். இந்த கர்மாக்கள் அனுஷ்டிக்க மாத்திரம் இந்த கை கால் முதலானவைகள்லாம் உபயோகப்படுறது. அதே மோட்ச விஷயமான ஞானத்தெல்லாம் அடைகிறதுலாம் பாருங்கோ, அதுக்கு ஞானேந்திரியம் தான் பிரதானம். ஆகையினால அது முக்கியமா சொல்லப்பட்டதே தவிர்த்து பதினோரு இந்திரியங்கள்ன்றதுதான் சரியான சித்தாந்தம். ஏழு எட்டு பதினாலு இதெல்லாம் ஒரு மனோவிருத்தி விசேஷம், மனத்தினுடைய வியாபாரங்களை பிரிச்சு பிரிச்சு சொல்றது, பிரிச்சு பிரிச்சு சொல்றதுக்கோசரம் அதெல்லாம் வந்ததை தவிர்த்து வசுதக ஏழு இந்திரியம்ன்றதுதான் நீ ஏவகாரம் போட்டு சொல்ற அதெல்லாம் கிடையாது. மனோ வியாபாரங்களை எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடாது. அதனால பயணம் ஞானம் ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு
ஒரு மனசு, 11 இந்திரியங்கள் அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இந்த அதிகரணத்துக்கு பேரு சப்தகத்தி அதிகரணம், ஏழு கதி சப்தகத்தி அதிகரணம் அப்படின்னு பேரு. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.